சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாட்டின் 77வது சுதந்திர தினமானது பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா சென்னை உயர்நீதிமன்றத்தின் வளாகத்தில் இருக்கக்கூடிய மனுநீதி சோதனை சிலை அருகே தேசிய கொடியை ஏற்றி வைத்து இன்று மரியாதை செலுத்தினார். உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் பேண்ட் பாதிய மரியாதைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் நிகழ்த்திய சாகச நிகழ்ச்சிகளையும் தலைமை நீதிபதி கண்டுகளித்தார். பின்னர் உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு பிரிவுகளில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி நீதிபதி கௌரவித்தார். இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள், சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை மாநகரத்தின் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் நீதிபதிகள் பலர் பாரம்பரிய உடை அணிந்து வந்தது பங்கேற்றது கொண்டதும் பல்வேறின் கவனத்தை இன்று ஈர்த்தது. இதற்கு முன்னதாக அதே போல் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு கூடிய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலும் அதன் தலைவர் பி எஸ் அமல்ராஜ் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சிகளிலும் இந்திய பார் கவுன்சில் துணைத் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட பார் கவுன்சில் உறுப்பினர்களும் மற்றும் ஊழியர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கௌரவித்தனர். அதிலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.